வெல்கம் டு அம்பிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முறுக்கு ரெசிபி. பாசி பருப்பியும் அரிசி மாவையும் வச்சு நம்ம முறுக்கு பண்ண போறோம். நான் இப்போ இன்கிரிடியன்ட் சொல்லிடுறேன். ஹாஃப் அ கப் மெஷரிங் கப்பால ஒரு கப் நான் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதே ஹாஃப் கப்பால மூணு கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்றதுக்காக. மாவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல தேவைக்கேற்ப உப்பு நம்ம சேர்த்துக்க போறோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், மாவு பிசையறப்ப ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு அதை நம்ம பிசைய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப நான் பிரஷர் பேன்ல ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதுல இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க பாசி பருப்பை கொட்டி ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் லைட்டா அது ஹீட் ஆகிற வரையும் ரோஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுல தண்ணி ஊத்தி வேக வைக்க போறோம். பாசி பருப்பு நல்லா வேகணும். இப்போ நம்ம பாசி பருப்புல நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இதை நம்ம ஹீட் பண்ணிட்டு ஒரு நாலு விசில் பாசி பருப்பு நல்லா சாஃப்டா ஆகுற வரையும் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கணும். பாசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்க வறுத்துட்டு வேக வைக்கலாம். அப்படி உங்களுக்கு வேகலன்னா, இந்த கன்சிஸ்டன்சி இல்லைனா, நீங்க இதை மிக்சியில கூட லைட்டா இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு கொஞ்சம் ஒரு மிக்சியில ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம், ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இதுல நான் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு கலக்குறேன், ஜீரகம், உப்பு, அடுத்தது பட்டர் கலந்து நம்ம நல்ல ஒரு முறுக்கு மாவு பதத்துக்கு இத பிசைஞ்சுட்டு போறோம். மாவு வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். மாவை இந்த ஷேப்ல ரோல் பண்ணி நம்ம முறுக்கச்சில போட போறோம். முறுக்கச்சி யூஸ் பண்ணும் போது நீங்க அந்த அச்சுக்குள்ளார லைட்டா எண்ணெய் ஊத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாம வரும். நீங்க கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், மாவும் வேஸ்ட் ஆகாது. இப்ப நம்ம முறுக்கச்சி மாவுல போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ண போறோம். கிறிஸ்பியான சுவையான பாசி பருப்பு முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் நீங்க எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.